சாத்தானும் அவனது தூதர்களும் தேவனுடைய பிள்ளைகளை தந்திரமாய் வஞ்சிக்க அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் மேல் நமக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாய் பிசாசானவனுடைய கூட்டம் பல வகையான ஆவிகளை கொண்டதாயிருக்கிறது. பொய்யின் ஆவி, தேசித்தனத்தின் ஆவி, ஊமையும் செவிடுமான ஆவி, அசுத்தாவி என்ற பல வகையான ஆவிகளாக இவை செயல்படுகின்றன. இந்த ஆவிகள் யாரை ஆட்கொள்ளுகின்றனவோ தங்களுடைய குணத்திற்கேற்ப அந்த மனிதர்களை அவை மாற்றக்கூடியனவாய் இருக்கின்றன. இந்த அசுத்தாவிகள் மனிதனை ஆட்கொள்வதற்காய் பெருமுயற்சி எடுக்கின்றன. ஏன்? உலகத்திலே மூன்று விதமான வல்லமைகள் இருக்கின்றன. தேவ வல்லமை, பிசாசினுடைய வல்லமை, மனிதனுடைய வல்லமை. தேவ ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை உலகத்தில் நிறைவேற்ற கிரியை செய்ய விரும்புகிறார். அசுத்தாவிகள் சாத்தானுடைய திட்டத்தை நிறைவேற்ற கிரியை செய்ய முயற்சிக்கின்றன. மனித வல்லமை என்பது ஒரு இடைப்பட்ட வல்லமையாகும். மனிதன் தனது வல்லமையை பரிசுத்தாவின் கிரியைக்கும் ஒப்புக் கொடுக்கலாம், அல்லது அசுத்தாவின் கிரியைக்கும் ஒப்புக் கொடுக்கலாம். இயற்கை உலகத்தில் கிரியை செய்வதற்கு பரிசுத்தாவியானவரும் மனிதன் மூலமாகத்தான் கிரியை செய்ய முடியும், அசுத்தாவியும் மனிதன் மூலமாகத்தான் கிரியை செய்ய முடியும். எனவே தான் தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் ஜீவிக்கிறோம். ஆனால் பல மனிதர்களை பிசாசானவன் வஞ்சித்து ஆட்கொண்டு அவர்கள் மூலமாய் மற்றவர்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். எனவே இயற்கை உலகத்தில் தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்க பிசாசானவன் மனிதனை ஆட்கொள்ள முயற்சிக்கிறான். அப்போதுதான் அவன் இந்த உலகில் தீவிரமாக கிரியை நடப்பிக்க முடியும். இரண்டாவது விருப்பமாக அசுத்தாவிகள் மிருகங்களை ஆட்கொள்ளுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாம் வாசிப்பது உங்களுக்கு இதை குறித்த விளக்கத்தை தரும். மார்க் 5 முதல் 13 வசனங்களை நான் வாசிக்க கேளுங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கும் தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்போது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாத படிக்கும் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்போது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பந்திகள் கூட்டமாக மேய்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பந்திகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பந்திகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பந்திகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது என்று இங்கு நாம் வாசிக்கிறோம். ஒரே ஒரு அசுத்தாவித்தான் இந்த மனிதனை ஆட்கொண்டிருந்தது என்பதை இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். தாங்கள் அநேகராய் இருந்தபடியினால் லேகியோன் என்று அவன் சொன்ன போதும் ஒரு ஆவித்தான் அவனை ஆட்கொண்டிருந்தது. ஒரு மனிதனை ஒரு அசுத்தாவித்தான் ஒரு சமயத்தில் ஆட்கொள்ள முடியும். ஆனால் அது இன்னும் பல அசுத்தாவிகளை உள்ளே வர அனுமதிக்கும். மார்க் 5:2 அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதன் என்று ஒருமையிலே சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். லேகியோன் என்ற பதத்திற்கு 6000 என்ற அர்த்தம். ஒரு அசுத்தாவி அந்த மனிதனை ஆட்கொண்டு மற்ற ஆவிகளுக்கு இடம் கொடுத்திருந்தது. இவ்வாறு ஒரு மனிதனை ஆட்கொள்ளக்கூடியவை இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ற வகையான அசுத்தாவிகளே. மனிதனிடத்திலிருந்து விரட்டப்பட்ட இந்த ஆவிகள் பந்தி கூட்டத்திற்குள் செல்ல விரும்பின என்பதையும் இச்சம்பவத்தில் கவனியுங்கள். As a second choice, they prefer to enter into the animals. தங்களது இரண்டாவது விருப்பமாக அசுத்தாவிகள் மிருகங்களை ஆட்கொள்ள வேண்டிக் கொண்டன. பந்தி கூட்டங்கள் அசுத்தாவிகள் தங்களுக்குள் புகுந்தவுடனே கடலில் விழுந்து மாண்டன. 6000 பிசாசுகளுடன் இருந்த மனிதன் ஒன்றும் செய்து கொள்ளவில்லை. ஆனால் பன்றிகள் பிசாசுகளுடன் இருப்பதை விட சாவதே மேல் என்று கடலில் விழுந்து மாண்டன. அவைகளுக்காவது அந்த புத்தி இருந்திருக்கிறது. சரி, எனவே அசுத்தாவிகள் மனிதனையும் மிருகங்களையும் ஆட்கொள்ளுகின்றன என்பது தெளிவாகிறது. அடுத்ததாய் இந்த அசுத்தாவிகளின் மேல் நமக்கு அதிகாரம் இருந்தாலும் அவற்றை பாதாளத்திற்கும் நித்திய அக்கினிக்கும் உங்களால் நிரந்தரமாக அனுப்ப முடியாது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முன்னால் நாம் பார்த்த சம்பவத்தில் அசுத்தாவிகளை இயேசு பாதாளத்திற்கு செல்ல கட்டளையிடவில்லை.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவைகள் நித்திய அக்கினிக்கு போகத்தான் போகின்றன. மத்தேயு 8:29 வசனத்தில் பிசாசு பிடித்தவர்கள் இயேசுவை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். எனவே காலத்திற்கு முன்னதாக பிசாசானவரை பாதாளத்திற்கு நிரந்தரமாக உங்களால் அனுப்ப முடியாது என்பது தெளிவாகிறது. ஒரு சிலர் பிசாசை விரட்டும் போது, நீ வந்த நரகத்திற்கே திரும்பி போ என்கிறார்கள். இப்படியெல்லாம் உளறினால் பிசாசானவன் உங்களை பார்த்து சிரிப்பான். அவன் நரகத்தில் இருந்ததுமில்லை, இருப்பதுமில்லை, இப்போது போகப் போவதும் இல்லை, பின்னால் தான் போகப் போகிறான். பிசாசை விரட்டும் போது அவனை பாதாளத்திற்கு நீங்கள் நிரந்தரமாக கட்டி வைக்க அனுப்ப முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 முதல் 2 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு, வானத்திலிருந்து இறங்கி வரக் கண்டேன், பிசாஸ் என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று அங்கு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் 1000 அரசாட்சி வரைக்கும் பிசாசானவனை நிரந்தரமாக நீங்கள் நரகத்திற்கோ பாதாளத்திற்கோ அனுப்ப முடியாது. ஆனால் பிசாசின் மேல், அவன் கிரியைகளின் மேல் அவனை விரட்ட உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் அதிகாரம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அசுத்தாவிகளை கட்டும்போது நீங்கள் கட்டுவது தற்காலிகமானதே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நிரந்தரமாக நீங்கள் அசுத்தாவிகளை கட்ட முடியாது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2 மட்டும் பிசாசானவனோடு நமக்கு போராட்டம் உண்டு என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை. அடுத்ததாய், அசுத்தாவிகள் மறிப்பதில்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவி மறிப்பதில்லையே. தேவன் ஆவியாயிருக்கிறார், மனிதனும் ஆவியாயிருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆத்மா உண்டு. அவனது ஆத்மாவும் ஆவியும் ஒரு சரீரத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்பிரிட் கேனாட் பி டெஸ்ட்ராய்ட். ஆவி அழிக்கப்படக்கூடாத ஒன்று. எனவே அசுத்தாவிகளும் மறிப்பதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த அதே அசுத்தாவிகள் தான் இன்றும் இருக்கின்றன. ஆவிகள் அழிவதில்லை. எனவே தான் நரகத்திலே கூட அவை அழியப் போவதில்லை, நித்திய வேதனையை அனுபவிக்கப் போகின்றன. அசுத்தாவிகள் அக்கினி கடலுக்கு சென்றவுடனேயே அழிந்துவிடும் என்றால் அது நித்திய அக்கினியாக இருக்க வேண்டியதில்லையே. ஒரு டெம்பரரி அக்னியாக இருந்திருக்கலாம், அதாவது ஒரு தற்காலிக அக்னியாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு மத்தேயு 25:41 அதை நித்திய அக்னி என்று வர்ணிப்பதை கவனியுங்கள். அசுத்தாவிகள் ஒரு மனிதனை தாக்கி அவர்களுடைய ஆவியை ஆட்கொள்வதைத்தான் பொசேஷன் என்று சொல்லுகிறோம். ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் அசுத்தாவி விரட்டப்பட்டாலோ அல்லது அந்த மனிதன் இறந்த பிறகும் அந்த அசுத்தாவிகள் அவனை விட்டு புறப்படுகின்றன. மறுபடியுமாய் மற்ற மனிதர்களை அவை ஆட்கொள்ள முயற்சிக்கின்றன. எனவே உலக சரித்திரத்திலே முன்காலத்தில் பலரை ஆட்கொண்ட அசுத்தாவிகள் இன்றும் மற்ற மனிதர்களையும் ஆட்கொள்ளுகின்றன. அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதனிடத்திலிருந்து அசுத்தாவியானது விரட்டப்பட்டவுடனே மறுபடியுமாய் அது அவனுக்குள் பிரவேசிக்க நிச்சயமாய் முயற்சிக்கும். மத்தேயு 12:43 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு, திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறதை கவனியுங்கள். பிசாசின் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் உடனே ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்பட்டு வேத வசனத்தில் அவர்கள் நிலைநிறுத்தப்படாவிட்டால் மறுபடியும் பிசாசின் மறுத்தாக்குதலுக்கு அவர்கள் உள்ளாவார்கள். ஒரு அசுத்தாவி இருந்த இடத்தில் இன்னும் 7 ஆவிகள் வருகிறது என்றும், முந்தின ஆவியை விட இவர்கள் பொல்லாததாயிருக்கும் என்றும் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறதை கவனியுங்கள். எனவே பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்யப்படுபவர்களுக்கு வேதவசனம் கொடுக்கப்பட்டு அவர்கள் நிலைநிறுத்தப்படாவிட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் அதிக மோசமானதாய் இருக்கும். பிசாசானவன் ஒரு மனிதனை எப்படி ஆட்கொள்கிறான் என்பதை அடுத்ததாய் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். பிசாசானவன் முதலில் சரீரத்தின் கிரியைகளை பயன்படுத்தி உங்கள் மனதின் வழியாகவே உங்களுடைய ஆவியை தாக்க முடியும். ஒரு மனிதனுடைய ஆவியை அசுத்தாவி ஆட்கொண்டால்தான் அந்த மனிதனை பிசாசு பிடித்திருக்கிறது என்று சொல்லலாம். இதை ஆங்கிலத்தில் பொசஷன் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய சரீரத்தையோ அல்லது அவனுடைய மனதையோ அசுத்தாவிகள் தாக்கியிருக்கின்றன என்றால் அவர்களுடைய ஆவி பாதுகாக்கப்பட்டதாகவே இருக்கும்.
பிசாசானவன் மனிதனுடைய ஆவியை ஆட்கொள்ள சரீரம் மனது இவற்றின் மூலமாய் முயற்சி செய்து மனிதனுடைய ஆவியை ஆட்கொள்ளுகிறான். அதாவது வெளியிலிருந்து உட்பக்கமாய் அவன் கிரியை செய்கிறான். ஆனால் ஆண்டவர் உங்கள் ஆவியை மறுபிறப்படை செய்து உங்கள் மனதை புதிதாக்கவும் உங்கள் சரீரத்தை கீழ்ப்படுத்தவும் கிரியை செய்கிறார். அதாவது உள்ளிருந்து வெளியாக அவர் கிரியை செய்கிறார். பிசாசு மனிதனுடைய ஆவியை ஆட்கொள்ள அவருடைய மனதின் வழியாகவே தான் செயல்படுகிறான். யுவர் மைண்ட் இஸ் த டோர் டு யுவர் ஸ்பிரிட். எனவே தான் உங்கள் மனதை ஒருபோதும் நீங்கள் காலியாக வைத்திருக்க கூடாது. சிலர் நானாக தவறான காரியங்களை நினைக்கவில்லை பிரதர், நான் சும்மாதான் சிந்தனை வந்துவிட்டது பிரதர் என்கின்றனர். நீங்கள் செய்த தவறே நீங்கள் சும்மா இருந்ததுதான். காலியாக வைக்கப்பட்ட மனது பிசாசின் பட்டறையாகிவிடும். An idle mind is a devil's workshop. மனதை தொடர்ந்து காலியாக வைப்பீர்கள் என்றால் அதுவே பிறகு ஃபேக்டரியாக மாறி ப்ரொடக்ஷன் ஆரம்பித்துவிடும், அதாவது உற்பத்தி ஆரம்பித்துவிடும். உங்கள் மனதை நீங்கள் காலியாக வைக்கவே கூடாது. அதனால்தான் பிலிப்பர் 4:8 ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று பவுல் கூறுகிறார். அடுத்ததாய் தேவனுடைய பிள்ளைகளை அசுத்தாவி பிடித்துக் கொள்ளுமா என்பது அநேகருடைய கேள்வி. ஆமாம், நீங்கள் அனுமதித்தால் பிடித்துக் கொள்ளும். ஆனால் இந்த கேள்விக்கான பதிலை கேட்பதற்கு முன் சில கருத்துக்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஆவியும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது அவருடைய சரீரத்தை மாத்திரம் அசுத்தாவி தாக்க அதனால் அவருக்கு வியாதி உண்டாயிருக்கலாம். சில ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளின் மனதையும் பிசாசு தாக்குகிறான். தவறான சிந்தனை, பயம், தாழ்வு மனப்பான்மை, சந்தேகங்கள் இவற்றை தேவனுடைய பிள்ளைகளின் மனதில் பிசாசானவன் உருவாக்குகிறான். இவ்வாறு மனது சரீரம் இவை தாக்கப்படுவதை அப்ரஷன் என்று சொல்லலாம். விசுவாசிகளுடைய சரீரமும் மனதும் தாக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையிலேயே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு ஒரு விசுவாசியின் சரீரத்தை மாத்திரம் தாக்கி வியாதியை உருவாக்கி மரணத்தை உண்டாக்குவான் என்றால் அவர்களுடைய ஆவி பாதுகாக்கப்பட்ட நிலைமையில் இருப்பதால் மரணத்திற்கு பின் அவர்களுடைய ஆவி தேவனிடத்திற்கே செல்லும். ஆனால் பிசாசு மனதை தாக்கும்போது இயேசுவின் நாமத்தினால் அவனை விலக சொல்லி கட்டளை கொடுத்து விசுவாசிகள் அவனுக்கு எதிர்த்து நிற்காவிட்டால் பிசாசானவன் அடுத்த கட்டமாய் உங்கள் மனதை ஆக்கிரமித்துக் கொள்ளுவான். இது அப்சஷன் எனப்படும். பிசாசு மனதை தாக்குவது அப்ரஷன் ஆகும். பிசாசு மனதை ஆக்கிரமித்துக் கொள்வது அப்சஷன் ஆகும். அப்சஷன் என்பது அப்ரஷனை விட கொடியதான ஒரு நிலைமையாகும். இந்நிலையில்தான் தேவனுடைய பிள்ளைகள் மனோவியாதிக்கு உள்ளாகிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையிலேயே இருக்கும். அப்சஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்தவர்கள் பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலையை தாங்களாகவே பெற்றுக் கொள்வது கடினம். அவர்களுடைய மனது முழுவதுமாய் பிசாசினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரர்களோ மற்ற விசுவாசிகளோ தான் பிசாசின் ஆக்கிரமிப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை அளிக்க முடியும். அப்சஷன் எனப்படும் பிசாசின் மனதை ஆக்கிரமிக்கும் கிரியையிலிருந்து தேவனுடைய பிள்ளை விடுவிக்கப்படாவிட்டால் மனதின் வழியாக பிசாசு அவர்களுடைய ஆவியை தாக்கி அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். இதைத்தான் பொசஷன் என்று சொல்லுகிறோம். இந்த பொசஷன், அப்ரஷன், அப்சஷன் இவற்றில் பல்வேறு நிலைமைகள் உண்டு. அதாவது ஒருவர் பிசாசினால் அதிகமாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கலாம், அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கலாம், குறைவாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கலாம், குறைவாகவும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கலாம். There are different degrees of possession, obsession and oppression. ஆனால் இவை எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு அதிகாரம் உண்டு. பிசாசின் மேல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் உண்டு என்பதனாலே எல்லா இடத்திலும் நீங்கள் போய் பிசாசை விரட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அது நடக்காத ஒரு காரியமும் கூட. பிசாசினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடங்கள் சில இருக்கின்றன. அங்கு அவன் அனுமதிக்கப்பட்டதினால்தான் அவன் அங்கு ஆண்டு கொண்டிருக்கிறான். அங்கே உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்த முடியாது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் மனதில், உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொத்துக்களின் மேல், உங்களுடைய சூழ்நிலைகளின் மேல் பிசாசு கிரியை செய்வதைத்தான் நீங்கள் தடை செய்யலாம். இயற்கையாகவே உங்களுக்கு உங்கள் வீட்டில் அதிகாரம் உண்டு. ஆனால் இன்னொரு வீட்டில் போய் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்துவதில்லையே. எனவே உங்கள் எல்லைக்குள் உங்கள் அதிகாரத்தை பிசாசின் மேலாக நீங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனால் பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் விடுதலை அடைய விரும்பாவிட்டால் உங்களால் அவர்களுக்கு விடுதலை அளிக்க முடியாது. அவர்கள் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை அடைய விரும்பினால்தான் அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய முடியும்.
அவர்கள் விடுதலை அடைய விரும்பாவிட்டால் நீங்கள் அவர்களை விடுவிக்க முடியாது. நான் இவரை பிடித்திருப்பதை இவர் விரும்புவதால் தான் நான் இவரை ஆட்கொண்டிருக்கிறேன், எனவே நான் போக முடியாது என்று பிசாசே கூறிவிடும். இந்த இடத்தில் அவர்களுடைய சுயசித்தம் குறுக்கிடுகிறது. மனிதனுக்கு தேவன் சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறார். அவன் பிசாசுக்கும் இடம் கொடுக்கலாம், தேவனுக்கும் இடம் கொடுக்கலாம். ஆனால் பிசாசு ஆட்கொண்டதினால் தன் மனோதிடத்தை இழந்து மனோநிலை சரியில்லாதவர்கள் சுயமாய் சிந்திக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய இயலாத நிலைமையில் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விடுதலை அடைய செய்யலாம். எப்படி அசுத்தாவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களை விடுவிப்பது என்பதை குறித்து அடுத்து உங்களுக்கு நான் தெரிவிக்கப் போகிறேன். அசுத்தாவின் மேல் உங்களுக்குத்தான் அதிகாரம் உண்டு என்பதை முக்கியமாய் மறுபடியுமாய் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பிசாசினால் தாக்கப்பட்டவர்கள், ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள் அல்லது ஆட்கொள்ளப்பட்டவர்கள், இவர்களுக்கு விசுவாசியான நீங்கள் விடுதலை அளிக்க முடியும். அதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இயேசு என்ற நாமமே. இயேசுவின் நாமத்தினால் பிசாசே போ என்று கட்டளையிட்டால் பிசாசு போகத்தான் வேண்டும். அசுத்தாவிகளை விரட்டுவதற்கு அவைகளின் பெயரை கேட்பது நல்லது. இயேசு கிறிஸ்து, உன் பெயர் என்ன என்று கதிரேனருடைய நாட்டை சேர்ந்த அசுத்தாவி பிடித்திருந்த மனிதனை கேட்டார் என்பதை கவனியுங்கள். அசுத்தாவிகள் தாங்கள் பிடித்துள்ள மனிதரின் குரலை பயன்படுத்தி தங்களுடைய பெயரை சொல்லிவிடும். ஒரு மனிதன் தன் சொந்த குரலில் பேசுவதற்கும் அசுத்தாவி அந்த ஆள் மூலம் பேசுவதற்கும் குரலின் துணியிலேயே வித்தியாசம் தெரியும். முக்கியமாக தாங்கள் எந்த வகையை சேர்ந்தது என்பதை அசுத்தாவிகள் தெரிவிக்கும். அடுத்ததாய் எத்தனை ஆவிகள் பிடித்திருக்கின்றன என்பதையும் கேட்பது நல்லது. அசுத்தாவிகளின் எண்ணிக்கையும் ஜாதியும் தெரிந்தவுடன் அத்தனை ஆவிகளையும் அவற்றின் ஜாதியையும் எண்ணிக்கையும் கூறி வெளியே வர சொல்லி கட்டளை கொடுக்க அவை வெளியே வரத்தான் வேண்டும். ஒரு சிலர் அசுத்தாவிகளுடன் சம்பாஷணை நடத்துகிறார்கள். இது தவறு. மார்க்கு 1:23 முதலான வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்களுடைய ஜெபாலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அவனை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது என்று மார்க்கு குறிப்பிட்டுள்ளார். இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடனே அசுத்தாவி தேவனுடைய பரிசுத்தர் என்று அவரை குறித்து சொன்னபோது ஆண்டவர் அவைகளை பேசாதிருக்கும்படி அதட்டினார் என்பதை கவனியுங்கள். அசுத்தாவிகளின் வாயினால் நமக்கு அறிக்கை எதுவும் தேவையில்லை. பிசாசு பிடித்தவர்களுடன் தொடர்ந்து சம்பாஷணை செய்து கொண்டிராமல் அசுத்தாவிகளின் பெயரையும் லக்கத்தையும் கேட்டு அவைகளை உடனே வெளியேறச் சொல்லி கட்டளை கொடுத்துவிட்டு மறுபடியும் அந்த மனிதருக்குள் அவைகள் பிரவேசிக்கக் கூடாது என்று அவைகளுக்கு கட்டளை கொடுப்பதும் நல்லது. ரட்சிக்கப்படாத தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதனால் ரட்சிக்கப்படாத எல்லாரையுமே பிசாசு பிடித்திருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. பிசாசு ஆட்கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. ஒரு சிலர் பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டும் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருமே பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டவராகவே இருக்கிறார்கள். 2 Cor 4:7 சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று பவுல் கூறுவதை கவனியுங்கள். கொலோசேயர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று பவுல் கூறுகிறதையும் கவனியுங்கள். ரட்சிக்கப்பட்ட நாம் இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது ரட்சிக்கப்பட்ட நாம் பிசாசின் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ரட்சிக்கப்படாதவர்கள் பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. ரட்சிக்கப்படாதவர்களின் கண்களை மறைத்திருக்கிற அந்தகார சக்திகளின் மேல் உங்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் அவர்களுடைய கண்களை மறைத்திருக்கின்ற அந்தகார சக்தியே, உன் கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறேன் என்று நீங்கள் கட்டளை கொடுக்க அவர்கள் விடுதலையாவார்கள். இவ்வாறு விடுதலையாக்கப்பட்டவர்கள் உடனே ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்றும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ரட்சிக்கப்பட அவர்களுக்கு விசுவாசம் வர வேண்டும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் வரும். எனவே அவர்களுக்கு வேத வசனத்தை கொண்டு செல்லக்கூடிய, அதாவது அறுப்பிற்கு எஜமானன் வேலையாட்களை அனுப்பும்படியும் நீங்கள் வேண்டிக் கொள்ளவும் வேண்டும். மத்தேயு 9:38 ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோமே. பிசாசின் கட்டுகளிலிருந்து ரட்சிக்கப்படாதவர்களை விடுதலையாக்க நீங்கள் ஜெபிக்க தேவையில்லை. ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு
ஏற்ற முறையில் வேத வசனத்தை பகுத்து போதிக்கக்கூடிய ஊழியக்காரர்களை அவர்களிடத்தில் ஆண்டவர் அனுப்ப வேண்டும் என்பதற்காய் நீங்கள் ஜெபிக்கலாம். இவ்வாறு செயல்பட்டு ரட்சிக்கப்படாத உங்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் நீங்கள் ரட்சிப்புக்குள் வழிநடத்தலாம். அடுத்ததாய், அசுத்தாவிகள் முக்காலங்களை குறித்தும் கூட ஓரளவு அறிந்தவையாக உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிகளை குறி சொல்லும் ஆவிகள் எனலாம், அல்லது ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் ஆஃப் டெமினேஷன் அல்லது ஃபெமிலியர் ஸ்பிரிட் எனலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த ஒரு பெண்ணைத்தான் பவுல் விடுவித்ததாக அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அசுத்தாவிகளுக்கு முக்காலங்களை குறித்தும் ஓரளவு அறிவு இருக்கிறது என்பதனாலே அவை எல்லாவற்றையுமே அறிந்திருக்கக்கூடியவை என்பதும் அர்த்தமல்ல. பிசாசு ஞானமுள்ளவன் தான், ஆனால் அவன் சர்வ ஞானமுள்ளவன் அல்ல. ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். அசுத்தாவிகள் இவ்வாறு சில காரியங்களை அறிந்திருப்பதனால் அசுத்தாவிகள் சில மனிதர்களை ஆட்கொண்டு அவர்கள் மூலமாக இவ்வாறு தகவல்களை தெரிவிக்கும் போது சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் சரியாகவும் நிறைவேறுகிறதாகவும் இருப்பதனாலே அது தேவனுடைய ஆவியாக அது இருக்கும் என்று ஒரு சில விசுவாசிகள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். உபாகமம் 13 அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களா இல்லையா என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்ற வசனங்கள் உங்களுக்கு விளக்கத்தையும் எச்சரிக்கையையும் கொடுக்கின்றன. தொடர்ந்து பிசாசின் கிரியைகளை குறித்தும் அவன் மேலான அதிகாரத்தை குறித்தும் அடுத்த ஒலி நாடாவில் நாம் பார்க்க போகிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசின் மேலான அதிகாரம் உங்களிடம் தான் இருக்கிறது. நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பிசாசை கட்டுங்கள், பிசாசின் கட்டுகளில் இருப்பவர்களை கட்டவிழுங்கள். வெற்றி நமதே.